கைஸ் நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே எல்லாமே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க, கலர் அடித்த ஸ்டோன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருந்துச்சு, மேக்ஸிமம் எல்லா கலருமே நாங்கள் பார்த்தேன். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் அக்வாரியம் வச்சுருந்தாலும் சரி இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் எல்லா கலருமே ஸ்டோன் கிடைக்கும். சின்ன சின்ன கல்லேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய கல் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதே கல்லில் வந்து பன்னிஸ்லாம் வச்சுருந்தாங்க, காக்டெயில் வச்சுருந்தாங்க, லவ்வர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏழு போய்ட்டு தான் அதிகமாக கவர் பண்ண முடியல, இருந்தாலும் முக்கவாசி அங்கே திறந்த காட்டிலாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். கைஸ் இங்கே ட்ரிஃப்ட் ரூட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்ன சைஸ் எல்லா சைஸ்லையுமே ட்ரிஃப்ட் ரூட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அக்லரிக் பெயிண்டிங் பண்ண ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. புத்தா ஸ்டாச்சுலாம் உள்ளே வச்சுருக்கலாம், அந்த டேங்கில் வைப்பாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. செராமிக் பால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருந்துச்சு. இதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பார்க்க ஃபின்ச்சர் சைஸ் தான் இருக்குது. ஸோ மல்டி கலர்ஸ் அந்த மாதிரி இருக்குது, க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது என்ன வெரைட்டின்னு தெரியல, எல்லாமே ஃபின்ச்சர் சைஸாக தான் இருந்துச்சு மேக்ஸிமம் ஆஃப் லவ் பேர்ட்ஸ்லாம். ஸோ க்யூட்டாகவே இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஒயிட் கலரில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பஜ்ஜிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் டைப் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் வந்தது, காக்டெயிலும் இருந்துச்சு. அப்புறம் இதோட என்ன நேம்னு தெரியல, வெரைட்டி நேம் தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கல, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ க்யூட்டாக இருந்துச்சு, நிறையா இருக்கும் பாருங்கள், நிறைய லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸாக தான் இருக்கும், ட்ரிஃப்ட் ரூட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கான மாதிரியே கேஜஸ்லாம் அங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டியாக தான் இருந்தது கேஜஸ்லாம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நடுவே கீழே வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் காக்டெயில் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஃபின்ச்சர்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வளர்த்துருந்தாங்க, ஸோ அப்போ பார்த்தது இதெல்லாம். ஸோ எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த காக்டெயில்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கீழே ரேபிட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ டச் வெரைட்டி வச்சுருந்தாங்க ரேபிட்டில், ஸோ க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி இங்கேயும் ரேபிட்ஸ் வச்சுருந்தாங்க, க்யூட்டான பன்னீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நியூசிலாண்ட் ஒயிட் பன்னீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஆம்ஸ்டர் இருக்குது. இப்போ தான் ஸ்டோன்ஸ் தான் வெளியே அடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போய் அப்படியே வீடியோ எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, இந்த கடையே நல்லா இருந்துச்சுங்க. வெளியிருந்து பார்க்குறப்ப முக்கால்வாசி எல்லாமே கிடச்சிச்சு, இந்தியன் வருஷங்கள் கடை. ஸோ அடுத்த கடைக்கு வந்துச்சு, இங்கே வந்து அரவணா ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து சில்வர் அரவணா, இது வந்து 700 சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து போனோம்னா பேக்கெட் ஃபிஷஸ், அப்புறம் ஃபுல்லாகவே பேக்கெட் ஃபிஷஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 80 ருபீஸ், 100 ருபீஸ். ஸோ 4 ஃபிஷ் போட்டு இந்தந்த ரேட், ஒரு 5 ஃபிஷ், 6 ஃபிஷ், ஒரு 3 பேர் போட்டு இந்தந்த ரேட்டு அப்படி அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே 50 ருபீஸ் தான். இந்த பேக்கெட் இருக்கிறதுலாம் பார்பு மாலி ஃபிஷஸ் கப்பீஸ்லாம் கூட வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன். ஸோ பார் வெரைட்டிலாம் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஏஞ்சல் வச்சுருந்தாங்க அண்ட் கௌரமி, அப்புறம் ஜீப்ராலாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நம்ம கம்மி பட்ஜெட்டில் நிறையா வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கோல்ட் ஃபிஷ்ஷாக இருந்துச்சு, எல்லாமே இருந்து எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போய்ட்டோம், ஆனால் நிறையா கடை இல்லை, ஸோ அதெல்லாம் நிறைய கவர் பண்ண முடியல. அப்புறம் கோல்டு ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க, அதுக்கு பக்கத்து கடைக்கு போயிட்டோம். கோல்டு ஃபிஷ் வந்து 80 ருபீஸ் தான். இது வந்து டெலஸ்கோப், இது வந்து 100 ருபீஸ், 4 ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டு பேர் மாதிரி போட்டு. ஸோ இது வந்து கோய் கார்ப்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸ் டேக் போடலன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் 80 ருபீஸ் கோல்டு, எல்லாமே 80 ருபீஸ். வராண்டா ரேட்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து கோய் கார்ப்பு. ஸோ இதுவும் சூப்பரான ஃபிஷ், நல்லா பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ், பெரிய டேங்க் இருந்தால் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் 100 ருபீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டு ஏஞ்சல் மட்டும் போட்டு 100 வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த கோய் கார்ப்பு, நிறையா கோய் கார்ப்பு தான் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கோய் கார்ப்பு தான் நினைக்கிறேன், நான் வளர்த்தது கிடையாது. ஸோ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இங்கே மாலிஸ்லாம் வச்சுருந்தாங்க, நான் மாலிலாம் வளர்த்துருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த கோல்டு தான் நல்லா வச்சுருந்தாங்க, ரெட் கேப்பு ஒயிட் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி மாலி வச்சுருந்தாங்க. ஸோ சிக்லெட் வெரைட்டின்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது, ப்ளூ கலரில் நல்லா இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குது. இதுக்கெலாம் வந்து ப்ரைஸ் டேக்கும் போகலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டோம், நாங்கள் உள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது ரெட் கேப்பில் இருக்கார், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது என்ன வெரைட்டின்னு தெரியல, தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ரெட் கேப் தான் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க, ஃப்ரெஷ்ஷாக பேக்கெட் பண்ணி போட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த டைமிங்கில் போனால் ஒரு 10:00 கரெக்டாக அங்கே போனீங்கன்னா உள்ளுக்கு கடலில் ஓப்பன் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வாங்கிட்டு வந்துடலாம். அழகாக பேக்கெட்டில் போட்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு வெரைட்டிலாம். ஸோ அடுத்தது ஆஸ்கரில் வந்துச்சு. ஸோ வெளியே கவர் பண்ணியாச்சு, பெரிய தொட்டில் வச்சுருந்தாங்க உள்ளே. ஸோ காலேஜ் நிறையா பேர் வந்துருந்தாங்க, சில கடையெல்லாம் இன்னும் திறக்கலை, பாதி தான் திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கடைக்கு மட்டும் நாங்கள் போய் எடுத்து வந்துட்டோம்.
ஆஸ்கரு ரெண்டு டைப்பு வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுலாம், பெரிய பெரிய டைப் ஆஸ்கர் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆனால் ஷார்க் இருந்துச்சு, ஷார்க் ஆமாம் ஷார்க் ரைட்டியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கோய் கார்ப்பு நினைக்கிறேன், ஆமாம் கோய் கார்ப்பு தான். ஸோ செம்மையாக இருக்குது இந்த கோய் கார்ப்பெலாம், சூப்பராக இருக்குங்க, பெருசாக தொட்டியில் போட்டு அழகாக வச்சாலும் சூப்பராக இருக்கும். இதுவும் என்ன வெரைட்டினே தெரியல, பார்க்க பஃபர் ஃபிஷ் மாதிரியே இருக்குது, பஃபர் ஃபிஷ் இருக்கும்னா கையில் எடுத்த குண்டாவுமே. ஸோ அந்த ஃபிஷ்ஷு மாதிரியே இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பேரட்லாம் வச்சுருந்தாங்க, நிறையா இருந்துச்சு பேரட்லாம், நல்ல ஒரு கலர் ரேஷனோடு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கடைக்கு வந்தோம், இந்த சின்ன சின்னதாக அது ஃபீடிங் ஃபிஷஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க, இந்த கடை அதிகமாக வீடு எடுக்கல, வீடு எடுக்க வேணான்ட்டாங்க. சப்படி அடுத்த கடைக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து செம்மையான அட்ராக்ஷனான விடோ ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க, விடோ டெட்ராஸ்லாம் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் காமிக்கிறேன், இது வந்து கோல்டு ஃபிஷ், இப்போ தான் எடுத்து வந்து மாட்டுறாங்க எல்லாமே, பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் தான் மாட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்போ தான் இயர்லியாகவே போயிட்டு நாங்கள். ஸோ நிறைய கடை திறக்கவே இல்லை, முக்கால்வாசி கடை திறக்கவே இல்லை. ஸோ அன்றைக்கி வர மாட்டு பொங்கல் திறக்கவே இல்லை. ஸோ அடுத்தது பீட்டாஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஃபீமேல் பீட்டா, மேலே வச்சுருந்தது மேல் பீட்டா. ஸோ இது டைகர் பப்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கும் ப்ரைஸ் டேக்லாம் போடலன்னு தான் நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஃப்ளவர் ஆன் மாதிரி இருந்துச்சுங்க, நான் கேட்டேன் ஆனால் ஃப்ளவர் ஆன் கிடையாதுன்னாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ஃப்ளவர் ஆன் மாதிரியே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கப்பீஸ்லாம் வச்சுருந்தாங்க, கலரேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் நாங்கள் பை பண்ணியிருக்கோம், இது நெக்ஸ்ட் வீக்கில் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு கப்பீஸ்லாம். ஸோ டெலஸ்கோப்பு, கோல்டு ஃபிஷ்ஷு, ஜீப்ராஸாக வச்சுருந்தாங்க. ஸோ ஜீப்ரா தான் வேறு லெவல் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த கடைக்கு போனால் அங்கேயும் கப்பீஸு, ஜீப்ரா இருந்துச்சு. அப்புறம் க்ரீன் விடோ, எல்லோ விடோலாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதாங்க கைஸ் நம்ம கவர் பண்ண வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.